வணக்கம் உற்சாகமாக இருக்கிறது எப்போவுமே நல்லதுங்க உற்சாகங்கிறது என்னென்னா ஊக்கம் அப்படின்னு தமிழில் நல்ல வார்த்தை சொல்லுவோம் உற்சாகம் கூட வட சொல் ஊக்கம் ஆங்கிலத்தில் மோட்டிவேஷன் நான் நிறைய இடங்களுக்கு என்ன பேச கூப்பிடுவாங்க நான் போன என்ன செய்வேன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படி ஈர்த்து கொண்டு வர மாதிரி கொண்டு வருவேன் குறிப்பாக இந்த எல்ஐசி இதுகளெல்லாம் கூப்பிடுவாங்க இந்த டார்கெட் முடிக்கணுங்க மார்ச் மாதத்துக்குள்ளே பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதுகளில் கூப்பிடுவாங்க பரிசு நேரத்தில் தேர்வு நேரத்தில் சோர்வடையாமல் இருக்க விடுவாங்க அப்படி நிறைய இதுகளுக்கு நான் போவேன் அதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே ப பக்கத்து சின்ன கிராமத்தில் வச்சுருந்தாங்க எப்படின்னா எப்போவும் ஒரு டூர் பிளேஸ் மாதிரி வச்சுக்கிடுவாங்க அருவி பக்கத்தில் இருக்கோம் எதுகள்லாம் இருக்கும் அங்கே உட்காந்து பேச விடுவாங்க அப்படி பேசுகிறப்ப நான் பேசி முழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சுங்க எல்லோரும் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃபு என்னுடைய புத்தகம்லாம் வாங்கிட்டு போனாங்க அதில் ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதம் கழித்து எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தார் எனக்கு பத்து லட்ச ரூபா டார்கெட் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரெண்டு லட்சம் தான் முடிச்சுருந்தேன் எட்டு லட்சம் எப்படி முடிக்க போகிறோம்னு இருந்தேன் நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் பேசுனீங்க நம்புறீங்களே இல்லையோ நான் இந்த வட்டம் பதினஞ்சு லட்சம் நான் இது பண்ணி இந்த பரிசு வாங்குகிறேன் அப்படின்னார் எனக்கு பெரிய வியப்பு அவர் யாருன்னு கூட எனக்கு முகம் தெரியாதுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் செய்யலை என்ன நாலு விஷயங்களை எடுத்து சொன்னேன் எப்படி பொண்ணுக்கு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிறோம் எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு பாட்டு என்ன அப்படின்னா நாலு தியார்ன்னு எடுத்து சொல்வார்ப்பா நீ என்னவாக நீ நினைக்கிறியோ அதுவா மாறுறதுக்கு உனக்குள்ளேயே திறமை இருக்குது விதை ஓன்ட்டத்தாப்பாக இருக்குது நீ விருட்சமாக போகிறியா என்னங்கிறத நீ பார்த்துக்கோ அதாவது ஒருத்தர் நினச்சா பெரிய ஆளாக வரணும்னு நினச்சாலும் வந்துடலாமா புகழ் மிக்க ஆளாக வரணும்னாலும் வந்துடலாமா ஒன்றும் இல்லாமல் திருடி ஜெயில் புஸ்தத்தில் கேள்வி போட்டு போகிறதுனாலும் போகலாமா இல்லை வறுமேலே உழந்துட்டு போகலாமா எதுன்னு நம்ம தீர்மானிக்கிறதானா நன்னிலைக்கில் தன்னை நிறுப்பானும் நல்ல நிலையில் தன்னை நிறுத்துவோணும் தன்னை நிலைகளைக்கு கீழ் சென்று இடுவானும் ஒன்றும் இல்லாமல் போயிடுறதும் தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும் பெரிய லெவலில் வர்றதுக்கு பார்க்குறோம் தன்னை தலையாக கொள்வானும் தான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது தானுங்கிற அகந்த இல்லைங்க அந்த இடத்துல வந்து தன்னம்பிக்கை தான் என்பது தன்னம்பிக்கை இது சாதாரணம் கிடையாது மேதகி அப்துல் கலாம் அவர்களும் நானும் நானும் அவங்க அங்கே அவங்க பேசுகிறாங்க நாங்கள் கூட பேசி முடிச்சுட்டு போகிறோம் அப்போ அந்த பாம்பன் பாலத்தில் அவருடைய கார் நிற்கிது எல்லோரும் இறங்கி போகிற அவ இறங்கி இப்படி எட்டி பார்க்குறாரு ரயில் போயிட்டுருக்கு நான் எனக்கு நல்ல அவரோட ப பரிசயம் உண்டு நீங்கள் வாங்க இந்த ரயில் எங்கள் ஊருக்கு காலையில் நாலு மணிக்கு வரும் நான் படிச்சுட்டுருக்கப்ப என்ன பண்ண தெரியுமா எங்கள் வீட்டில் வசதி இருக்காது அப்போ இந்த பேப்பர் கொண்டு வந்து போடுவாங்க தினசரி பேப்பர் அப்போ அதை நான் எடுத்து சைக்கிளில் கட்டி வீடு வீடாக கொண்டு போட்டு வருவேன் அதில் வர்ற வருமானத்தில் நான் படித்தேன் ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னார் அப்படியே உடம்பு ஆடிப்போச்சு எனக்கு வீடு வீடாக பேப்பர் போட்டார்லங்க பேப்பர் பேப்பராக அவர் பேர் போடுற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி வருவதற்கான காரணம் என்ன அவர் எதுவாக வேண்டும் என்று நினைத்தாரோ அதுவாக மாறி காட்டினார் நம்மகிட்ட இருக்குங்க அது திறமை இதை தனியாக நம்ம ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை என்ன வேண்டும் என்ன இருக்குது திரி இருக்குது சுடர் இருக்குது தூண்டி விடுவதற்கு ஒரு ஆள் வந்துட்டா அது சுடர் விட்டு எரியுங்க இருளை போக்கும் எனவே உற்சாகத்தோடு இருங்கள் ஊக்கத்தோடு இருங்கள் ஊக்கமது கைவிடையல் நாளை சந்திப்போம்